உங்களின் எண்ணங்களுக்கு வண்ணமளிக்க தயை கூர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம ஒரு பாதுகாப்பான ஒரு தீபாவளியை எப்படி கொண்டாடுறதுங்கிறத ஒரு நம்ம வந்து இப்போ தெரிஞ்சிக்க போகிறோம். தீபாவளி எப்படி வந்ததுன்னா, நரகாசுரன் வந்து வரமாக வாங்கினது தான் தீபாவளின்னு நமக்கு இது வரைக்கும் நம்ம கொண்டாடிட்டு இருந்தோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கிறது வந்து கொரோனாவால் வந்து இந்த தீபாவளியை நம்ம எப்படி கொண்டாட போகிறோம், அதாவது கொரோனா தீபாவளிங்கிற அந்த டாப்பிக்கில் நாம் வந்து அந்த கொரோனாவோட பாதிப்பு வந்து இன்றைக்கும் வந்து மக்களை விட்டு மக்களுடைய மனசில் வந்து இருந்து போகலை. ஸோ அந்த கொரோனா தீபாவளியை நாம் எப்படி பாதுகாப்பாக வந்து கொண்டாடணுங்கிறத மருத்துவர் கலைவாணர் அவர்கிட்ட நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. இந்த கொரோனா தீபாவளின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மக்களுடைய மனதில் வந்து ஒரு அச்சம் நிகழுது. ஸோ இந்த கொரோனா தீபாவளி எப்படி பாதுகாப்பாக நம்ம கொண்டாடுறது? வணக்கம் அனைவருக்கும். தீபாவளி இன்னைக்கு கொரோனா தாக்கத்தால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கு. இது வந்து கொரோனாவை வென்ற பிறகு வரக்கூடிய ஒரு தீபாவளியாக இருக்குது. ஸோ தீபாவளியை வந்து பொதுவாகவே பாதுகாப்பாக நம்ம வந்து கொண்டாடணும். ஏன் அப்படின்னா, விபத்துகள் வந்து ஏற்படுது, குழந்தைகள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அதனால தான் வந்து தீபாவளியை வந்து நம்ம வந்து பாதுகாப்பாக கொண்டாடணும். அது வந்து நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் கூட அதில் வந்து நமக்கு முதல்ல சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் மகிழ்ச்சியான விஷயத்தை நம்மளால் வந்து கொண்டாட முடியும். அதனால் பாதுகாப்பாக கொண்டாடுறது கொரோனா தீபாவளியை ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போவோம். இப்போ இந்த கொரோனாங்கிறது வந்து எதன் அடிப்படையில் வந்துக்கு அந்த மூக்கு காற்று வந்து மாசுபடுத்தப்பட்டது. இப்போ பட்டாசு நாம் வெடிக்கும்போது அது அந்த புகை வந்து அங்கே உருவாக்கப்படுது இல்லையா. ஸோ ஆக இந்த கொரோனா தீபாவளியை எந்த வகையான பட்டாசுகளை தேர்ந்தெடுப்பதுனால் நம்ம கொண்டாட முடியும்? பட்டாசுகள் பொதுவாக பார்த்தீங்கன்னா, தரம் உள்ள பட்டாசுகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து வாங்குறது ரொம்ப நல்லது. தரம் இல்லாத பட்டாசுகளை வாங்கி வெடிக்கும் போது பலவிதமான பாதிப்புகள் வந்து உண்டாகுது. அதே மாதிரி முக்கியமாக காற்று வந்து மாசுபடுது. அதனால் வந்து மாஸ்க் போட்டுக்கிட்டு இந்த தீபாவளியை கொண்டாடுறது ரொம்ப வந்து பாதுகாப்பாக இருக்கும். இப்போ நாங்கள் மாஸ்க் போட்டுட்டு நம்ம வந்து தீபாவளியை கொண்டாடணுங்கிற ஒரு வழிகாட்டுதல் கொடுக்குறீங்க டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர். இப்போது ஃப்ளாட் சிஸ்டமில் இருக்கிறவங்க இந்த தீபாவளி எப்படி கொண்டாட பாதுகாப்பாக கொண்டாடுறதுங்கிறத பற்றி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இது ஒரு நல்ல கேள்வி தான். அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்க, ஃப்ளாட் சிஸ்டத்தில் இருக்கிறவங்க நகர்ப்புறத்தில் ரொம்ப ஒரு காமனாக இருக்குது அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் டைப்பு. அங்கே வந்து நிறைய வீடுகள் இருக்குல்ல, அப்போ அங்கே ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் அசோசியேஷன்ஸ் இருக்கும். அவங்க வந்து இந்த தீபாவளி வரத்துக்கு முன்னாடி ஒரு அவேர்னஸ் கேம்ப் மாதிரி கண்டக்ட் பண்ணணும். கண்டக்ட் பண்ணி சின்ன பசங்கள் அந்த எல்லா தரப்பு மக்களும் அங்கே இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணணும், எது செய்யக்கூடாது, முதியவர்களாக இருந்தால் அவங்க என்ன பண்ணணும் அப்படியே சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வை வந்து உண்டாக்கணும். இந்த மாதிரியான கேம்ப் வந்து கண்டக்ட் பண்ணும்போது தீயணைப்பு துறையிலேருந்து ஒருத்தரை வந்து கெஸ்டாக கூப்பிடுறது, இந்த மீட்பு பகுதியில் அந்த அமைப்பில் இருக்கவங்களை கூப்பிட்டு ஸ்பீச் கொடுக்க சொல்லுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இருக்கும். இப்போ ஃப்ளாட் சிஸ்டம்ங்கிறதால அதில் வந்து ஏகப்பட்ட மக்கள்கள் வந்து இருக்காங்க. ஒரு ஏரியாங்கிறது அது தனி பெரிய ஏரியாவாக இருக்குல்ல, அப்போ வந்து கேதர் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நல்ல விஷயங்களில் இந்த மாதிரி கேம்ப் மூலமாக அவங்க கண்டக்ட் பண்ணால் எதிர்காலத்தில் அந்த தீபாவளியால் வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து விபத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த மாதிரியான அவேர்னஸ் கேம்ப் கண்டிப்பாக வந்து உதவியாக இருக்கும். ரொம்ப நன்றி டாக்டர், உங்களுடைய சிந்தனை வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. அதாவது ஒரு தீபாவளிக்கு முன்னாடி ஒரு கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணணும், மக்களுக்கு இந்த ஒரு விழிப்புணர்வை கொண்டு போகணும்னு சொல்லக்கூடிய இந்த வழிகாட்டுதலுக்கு நன்றி டாக்டர். இப்போது இந்த கொரோனா தீபாவளின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த தீபாவளி அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவு விஷயங்களில் எப்படி டாக்டர் வந்து உங்களுடைய வழிகாட்டுதல் சொல்லுங்கள். இதற்கு முன்னாடி நம்ம தீபாவளியை கொண்டாடிய சூழ்நிலை வேறு, இப்போ நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு இருக்கக்கூடிய நிலை என்பது வேறு. இப்போ இந்த நிலையில் அவர்கள் உணவுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுக்க வேண்டும்? கண்டிப்பாக தீபாவளினாவே ஸ்வீட்ஸ் தான், பலகாரங்கள் தான். அதுக்கு முன்னாடியே அவங்க பண்ணுறக்கூடிய ப்ரிப்பரேஷன் என்னன்னு எல்லா வீட்லேயும் அவங்களுக்கு தெரியும்.
இன்னொன்று வந்து பலகாரங்கள் வந்து நம்ம அதிகமாக எடுக்கிறதால என்ன ஆகுதுன்னா நம்ம உடல்நிலையும் வந்து பாதிக்கப்படும், செரிமான கோளாறு வந்து ஏற்படுது. மகிழ்ச்சிங்கிற ஒரு விஷயத்துக்காக, நாக்கோட சுவைக்கா அடிமைக்காக நமக்கு என்ன கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம். நிறைய பேர் வந்து அப்போ தான் ஸ்வீட்ஸும் நம்ம வீட்டுக்கு வரும். அப்போ என்ன பண்ணால் நம்ம வந்து தவிர்க்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரியான தின்பண்டங்களை அதிகமாக சாப்பிட்றோம். இதனால் நம்ம வந்து உடல்நிலை பாதிக்கப்படுது. அப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்ம இயற்கை முறையில் இஞ்சி முறப்பாக இருக்குது, இஞ்சி லேகியம் இருக்குது, நாட்டு மருந்து கடையில் வந்து தீபாவளி லேகியம்னு விற்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான விஷயம். அதை வந்து ஒரு டீஸ்பூன் நம்ம எடுத்து சாப்பிட்லாம். அப்படி சாப்பிடும் போது செரிமான கோளாறு ஏற்பட்டால் கூட இந்த மாதிரியான இயற்கை முறையில் அமையப்பட்ட மருந்துகள் வந்து அந்த செரிமானத்தை வந்து சீராக்கும். ஜீரக தண்ணி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் உடல்நிலை பற்றிய அக்கறையும் கண்டிப்பாக வேணும். எந்த மாதிரியான உணவுகள் நம்ம எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்குன்னா, எளிதில் சீரணமான உணவுகளும் தின்பண்டங்களும் எடுத்துக்கிட்டால் வயிறும் ஆரோக்கியமாக இருக்கும், உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு பாதுகாப்பான தீபாவளிக்கு வழிகாட்டினதுக்கு நன்றி டாக்டர். இப்போது குடிசையில் இருக்கக்கூடியவங்க ஆரோக்கியமாக இந்த தீபாவளியை எப்படி டாக்டர் எதிர்கொள்ள முடியும்? குடிசை வாய் மக்களுக்கு தெரிவிப்பது என்ன மாதிரியான விஷயம்னா, தீபாவளி வரும்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த கூரையில் வந்து தண்ணி இருக்கிற மாதிரி தெளித்து விடணும். ஏன்னா வந்து இப்போ ராக்கெட்டு வான வேடிக்கைகள்லாம் இருக்குல்ல, தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த இடத்துல விழும்போது தீப்பற்றத்துக்கு உண்டான இது இருக்கு, வாய்ப்புகள் உண்டு. அந்த வாய்ப்புகளை தவிர்க்கிறதுக்காகவே அவங்க தீபாவளி காலகட்டத்தில் மட்டும் அந்த கூரையை வந்து ஈரப்பதமாக வச்சுக்கிட்டா எதிர்காலத்தில் அவங்க சந்திக்கக்கூடிய இந்த பிரச்சனையிலேருந்து மீளத்துக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். ரொம்ப நன்றி டாக்டர். இந்த ஒரு வழிகாட்டுதல் ரொம்ப புதுசாக இருக்குது. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து நம்ம கேள்விப்பட்டதில், ஒரு தீபாவளி குடிசையில் இருக்கக்கூடியவங்க மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இந்த வழியை பின்பற்றணுங்கிறது ஐடி உங்களுடைய இந்த யோசனை வந்து பாராட்டத்தக்கது. இந்த யோசனையை வந்து தெரியாமல் போனதுனால எத்தனையோ குடிசைகள் அந்த தீபாவளி நேரத்தில் எரிந்து காம்பலாக இருக்குது. ஸோ அந்த ஒரு பெரும் விபத்தை தடுக்கிறதுக்கு இந்த ஒரு வழிகாட்டுதல் மிகப்பெரிய ஒரு உதவியை வந்து மக்களுக்கு வந்து செய்யும். நன்றி டாக்டர். அடுத்து நம்ம பார்க்கும்போது அந்த தீபாவளி, ஒருவேளை அந்த தீபாவளி கொண்டாடும் போது தீக்காயம் ஏற்பட்டால் அவர்கள் என்ன மாதிரி ஒரு நடவடிக்கையை வந்து மேற்கொள்ளணுங்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். தீபாவளி நேரத்தில் விபத்துங்கிறது வந்து யாரும் எதிர்பார்த்து நடக்கக்கூடிய விஷயங்கள, எதிர்பாராத அசம்பாவிதங்கள் விபத்துகள். முக்கியமாக தீபாவளி காலத்தில் தீக்காயங்கள் ஏற்படுறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயமாகவே இருக்குது. அப்போ தீக்காயம் ஏற்படும் போது உடனே தண்ணி வந்து அது மேலே வந்து அப்ளை பண்ணுறது தான் மிகச்சிறந்த ஒரு விஷயமா இருக்கும். தண்ணி வந்து அதில் நம்ம படும்போது கொப்பளங்கள் வந்து எழும்புச்சுன்னா அது அதோட தீவிரம் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. இப்போ கொப்புளங்கள் வந்து எழும்பலைன்னா தண்ணி ஊற்றியும் அப்போ வந்து காயம் வந்து ரொம்ப ஆழமாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் முதலுதவி பெட்டி வந்து கண்டிப்பாக நம்ம வச்சுக்கணும். பட்டாசு வெடிக்கும் போதும் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதே பக்கெட்டில் தண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து பட்டாசு வெடிக்கிறது ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அதே மாதிரி வெடிக்காத பட்டாசுகள் இருக்கும்ல, இப்போ ஒரு இடத்துல வந்து பட்டாசுகளை சேகரித்து வச்சுருப்போம், அங்கே ஒரு பட்டாசை வந்து வெடித்து வெடித்து வரும். அப்படி சேகரித்து வச்சிருக்கக்கூடிய அந்த பட்டாசு பக்கத்தில் ஊதுவத்தி அகல்பத்தி விளக்கு ஏற்றி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தவிர்க்கப்படும். இப்படி இருந்தால் தீக்காயங்கள் தீ விபத்துகள் ஏற்படாமல் தடுக்கலாம். அதே மாதிரி பட்டாசு வெடிக்கும் போது பார்த்தீங்கன்னா பெரிய அகர்பத்தி வந்து பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. சின்ன வத்தி குச்சியில் கொளுத்துறது, சின்ன ஊதுவத்தியில் கொளுத்துறது அப்படி இருக்கக்கூடாது. பாதுகாப்பாக நீங்கள் இந்த அளவுக்கு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா தீ விபத்துகள் தீ காயங்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ரொம்ப நன்றி டாக்டர், ரொம்ப அருமையாக பதில் சொன்னீங்க. இப்போது அந்த தீபாவளியை வந்து நம்ம கொண்டாடுறோம் இல்லையா, நாம் போடக்கூடிய ஆடைகள் வந்து என்ன மாதிரி இருக்கணும்? நிறைய விஷயங்கள் நிறைய வந்து விபத்துகள் வந்து எதுனா தீபாவளி வந்து வெடி வெடிக்கும் போது அவங்க ஆடையில வந்து பத்திக்கிறது சொல்றாங்க. ஸோ எந்த மாதிரி ஆடைகளை வந்து நாம வந்து அந்த நேரத்தில் அணி போட்டுக்கிட்டா பாதுகாப்பாக இருக்கும்?
கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான கேள்வி. நம்ம தீபாவளினாவே நம்ம கலர்ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸ் எடுப்போம். சில பேர் வந்து இந்த பண்டிகைக்காக நிறைய ஷாப்பிங் மால்ஸ் போகிறது, ரொம்ப செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. ஆனால் அப்படி எடுக்கும்போது தீபாவளிங்கிற பண்டிகை மட்டும்தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பட்டாசுங்கிற கான்செப்ட் வந்து மைண்டுக்குள்ளே வராது. ஆனால் பார்த்தீங்கன்னா பட்டாசு வெடிக்கிறது புத்தம்போது ஆடை அணிஞ்சு தான் வெடிப்பாங்க. அப்படி அந்த ஆடைகளை பற்றி நம்ம வந்து ரொம்ப கவனமாக அந்த விஷயங்களை வந்து கையாளணும். ஏன்னா வந்து தொல தொலன்னு ஒரு ஆடை போட்டுக்கிட்டு நம்ம பட்டாசு வெடிக்க போகக்கூடாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி மெட்டீரியல்னா காட்டன் வந்து அணியிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நைலானு சில்க்கு இந்த மாதிரியான ஆடைகள் கண்டிப்பாக தவிர்க்கணும் பட்டாசை வெடிக்க போகும்போது. ஸோ என்ன மாதிரியான ஆடைகள் நீங்கள் உடுத்திருக்கீங்கன்னு பாருங்கள். அப்படி இல்லாட்டா காட்டன் ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் உடுத்திட்டு பட்டாசு வெடிக்க போகலாம். அதுதான் வந்து ஆரோக்கியமானதும் பாதுகாப்பானதும் கூட. அதே மாதிரி இந்த தீபாவளிங்கிற பட்டாசுங்கிறது நம்மளால் மறுக்க பிரிக்க முடியாத ஒரு விஷயம் இல்லை. இந்த பட்டாசு வெடிக்கிறதுக்குன்னு ஏதாவது குறிப்பிட்ட நேரம் இருக்கிறதா, அதை பற்றி வழிகாட்டுதல் சொல்ல முடியுமா டாக்டர்? நேரங்கள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒளி எழுப்பக்கூடிய பட்டாசுகளை வெடிக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா சுற்றுச்சூழலை வந்து பாதிக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம மட்டும்தான் உயிரினம் கிடையாது, எவ்வளோ உயிரினங்கள் இருக்குது. அந்த உயிரினங்களோ அந்த உயிர் ஆற்றலை வந்து சிதைக்குது இந்த பயங்கரமான அதிர்வுகள் கொண்ட ஒளிகள். அதனால் இயற்கை ஆர்வலர்கள் சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒளி குறைந்த பட்டாசுகளை வந்து வெடிக்கிறது ரொம்ப நல்லது. ஆமாம், இது அதுதான் வந்து பாதுகாப்பானதும் கூட. இல்லை குறிப்பிட்ட நேரம் சொல்றேன், இப்போ வெளிச்சம் இருக்கும் போதே அந்த பட்டாசுகளை வெடிப்பது ஒரு பாதுகாப்பானதா, இல்லை இரவு 6 மணிக்கு மேலே 10 மணி வரைக்கும் அந்த விடிய வெடிக்கிறாங்களா, எந்த நேரம் வந்து பாதுகாப்பானதுன்னு? தூங்க போகிற நேரத்தில் வந்து வெடிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா மக்களோட தூக்கம் வந்து பாதிக்கப்படும். அதே மாதிரி மக்கள் அதிகமாக நடமாடுகிற இடங்கள் அந்த மாதிரி இடங்களில் வந்து கண்டிப்பாக தவிர்க்கிறது நல்லது. எந்த மாதிரியான இடம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மைதானங்களை வந்து தேர்ந்தெடுத்து நீங்கள் வெடிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாயங்காலம் மாலை நேரங்களில் வெடிக்கலாம், காலை நேரங்களில் வெடிக்கலாம். இந்த மாதிரியான நேரங்களில் மக்களுக்கு பாதிப்புக்கு உண்டாகான மாதிரி பார்த்துக்கிட்டு நீங்கள் வெடிக்கலாம். சத்தம் குறைந்து வெடிக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். மைதானத்தில் ஏன் வெடிக்கிறதுனா அடைச்ச மாதிரி வீடுகள் கடைகள் இருக்கிற இடங்களில் வந்து நீங்கள் எந்த நேரத்தில் வெடித்தாலும் கூட அது வந்து அவங்களுக்கு பாதிப்பை தான் உண்டு பண்ணும். இந்த மாதிரி மைதானங்களில் போய் நீங்கள் வெடிக்கும் போது அது பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் வந்து தொந்தரவு வந்து அதிகமாக இருக்காது. அதனால வந்து இந்த நேரங்களில் வெடிக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும். இப்போ குழந்தைகள் வந்து எப்படி டாக்டர் வந்து பாதுகாப்பா தீபாவளியை கொண்டாடுறது? குழந்தைகள் தான் பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு நேரத்தில் தெரியாமல் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணணும்னா பட்டாசு வெடிக்கும் போது கண்டிப்பாக ஷூவோ செருப்போ கண்டிப்பாக போட்டிருக்கணும். அதே மாதிரி ஒரு எரிந்த, அதாவது இப்போ பட்டாசு வந்து வெடித்த பட்டாசு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பு மத்தப்பெல்லாம் இருக்குல்ல, அதை வந்து சேஃப்டியாக பக்கெட்டில் இருக்க தண்ணியில் வந்து போட்டுடணும். அது வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி சின்ன குழந்தைகளை பட்டாசு வெடிக்க கண்டிப்பாக வந்து பெற்றோர்கள் அவாய்ட் பண்ணணும். பெற்றோர்களோட மேற்பார்வையில் தான் குழந்தைகள் வந்து பட்டாசு வெடிக்கணும். சில பேர் வந்து பட்டாசை வந்து 2-3 பட்டாசு தேர்த்து வெடிப்பாங்க, அதை மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கையில் வச்சு பட்டாசு வெடிப்பாங்க, அவங்களுக்கு அனுபவம் இல்லாத ஒரு காரணத்தால் என்ன மாதிரியான அசம்பாவிதம் நடக்குது அவங்களுக்கு அந்த இது இருக்காது, விழிப்புணர்வு இருக்காது. ஆனால் பெற்றோர்களோட மேற்பார்வையில் குழந்தைகள் பட்டாசு வெடிக்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். ரொம்ப நன்றி டாக்டர். குழந்தைகள் வந்து தீபாவளி எப்படி எதிர்கொள்ளணுங்கிறது, இப்போ வயதானவர்கள் வந்து அந்த தீபாவளியை வந்து எப்படி டாக்டர் வந்து எதிர்கொள்ளலாம், ஒரு பாதுகாப்பான ஒரு தீபாவளி அவர்கள் இன்றைய காலகட்டத்தில் எப்படி அதை எதிர்கொள்ள முடியும்? கண்டிப்பாக கொரோனா பீரியடில் கண்டிப்பாக வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களை இது வந்து அதிகமாக தாக்குது. இந்த நேரங்களில் வந்து பட்டாசு வந்து வெடிக்கும்போது கண்டிப்பாக வந்து சுற்றுச்சூழல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். இப்போ வீஜிங்கில் இருக்கிறவங்க, ஆஸ்துமாவில் கஷ்டப்படுறவங்க, நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளில் கஷ்டப்படுறவங்க என்ன பண்ணணும்னா மாஸ்க் வந்து அவங்க வந்து அணிஞ்சிக்கிட்டு சேஃப்டியாக பட்டாசை வந்து வெடித்தா நல்லது. ஏன்னா வந்து பட்டாசு தீபாவளியும் பிரிக்க முடியாத ஒரு காரணத்தால் அவங்களுக்குள்ளேயும்
தான் அந்த குழந்தை தன்மை வரும். ஒவ்வொரு பண்டிகை காலத்து போது தீபாவளினா ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இந்த டைம்ல வந்து வயசானாலும் கூட தன்னை வந்து குழந்தையா தான் வந்து அவங்க வந்து பாவிப்பாங்க. அப்படி பண்ணும்போது அவங்க உடல்நிலை சார்ந்து சில தடுப்பு நடவடிக்கைகள் கண்டிப்பா எடுக்கணும். அப்படி எடுத்து அவங்க பண்ணாங்கன்னா அவங்க வந்து அந்த பட்டாசு வெடிக்கிறது ஆரோக்கியமா அதை வெடிக்கலாம். டாக்டர், இப்போ நீங்கள் சொல்லும் போது நோயாளிகளை பற்றி சொன்னீங்க, இப்போ ஏற்கனவே கொரோனானால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் சரியாயிருப்பாங்களே, அவங்க வந்து இந்த தீபாவளியை பட்டாசு வெடித்து கொண்டாடலாமா? அப்படி கொண்டாடும் போது அந்த பாதிப்பு அவங்களுக்கு திரும்பி வரக்கூடிய நிலை இருக்கிறதா? அதை பற்றி தகவல் சொன்னீங்கன்னா பார்ப்பவர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நல்ல கேள்விதான். கொரோனா பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஏன்னா வந்து அதோட பாதிப்பு வந்து பிற்காலத்தில் வரலாம் கூட ஆய்வறிக்கைகள் சொல்லுது. அதனால் அவங்க வந்து இந்த பொல்யூஷன் தரக்கூடிய தீபாவளியை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது, அதுதான் அவங்களுக்கு பாதுகாப்பானதும் கூட. ரொம்ப நன்றி டாக்டர். அதாவது கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தீபாவளி எவ்வளவு எச்சரிக்கையுடன் கொண்டாடணுங்கிற ஒரு விழிப்புணர்வை நீங்கள் பதிலாக்குனது ரொம்ப நன்றி டாக்டர். இப்போ இந்த தீபாவளி கொரோனா தீபாவளி, எல்லாரும் தலை தீபாவளினா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ கொரோனா தீபாவளின்னு சொல்லும்போது ஒரு பதட்டத்தையும் ஒரு பயம் என்ன விளைவுகளை கொடுக்குங்கிற ஒரு தெரியாத ஒரு மனநிலையில இந்த தீபாவளியை கொண்டாடுறாங்க இல்லையா? இதுக்கு இந்த இதை பற்றி உங்களுடைய மெசேஜ், நீங்க மக்களுக்கு என்ன வந்து ஒரு மெசேஜ் வந்து கொடுக்க விரும்புறீங்க டாக்டர்? மக்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த கொரோனா தீபாவளியை ரொம்ப வந்து எச்சரிக்கையோட நீங்க கொண்டாடுங்க. ஏன்னா வந்து தீபம் ஏற்றது தான் தீபாவளி. தீபம் ப்ளஸ் ஒளி தான் தீபாவளி. பட்டாசு ப்ளஸ் ஒளி தீபாவளி கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா பாதுகாப்பான தீபாவளிங்கிறத குறைந்த சத்தத்தோட பட்டாசை வந்து வெடிக்கிறதும், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா பொல்யூஷனுக்கு உண்டாகாத மாதிரி தீபாவளியை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்னொன்று வந்து பொருளாதார ரீதியாக கொரோனா வந்து மக்களை வந்து மிகப்பெரிய பாதிப்புக்கு உண்டாக்கியிருக்கு. ஸோ இந்த நேரத்தில் வந்து ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து கடன் வாங்கியெல்லாம் தீபாவளியை செலிப்ரேட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி பொருளாதாரத்தில் நல்லா இருக்கிறவங்க வறுமையில் இருக்கிறவங்க கொடுத்து உதவலாம். அது கூட வந்து அவங்க வந்து ஒரு மகிழ்ச்சியை கொண்டாட வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். இது வந்து மனிதன் வந்து எப்போ வந்து மனிதனாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு சேவை செய்யும் போது தான். ஸோ இந்த தீபாவளி கொரோனா வந்து பாதிக்கப்பட்டு எவ்வளோ பேருக்கு வந்து வேலை இல்லா திண்டாட்டம் இன்னைக்கு இந்த நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கு, அவங்களுக்கு வந்து ஒரு தட்டி கொடுக்குற மாதிரி மோட்டிவேட் பண்ணுற மாதிரியும் இருக்கிறவங்க பொருளாதாரத்தில் நல்ல வசதியாக இருக்கிறவங்க கொடுத்து உதவலாம். இது கூட வந்து இந்த தீபாவளியை மிகச்சிறப்பானதாக கொண்டாடுறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து மற்ற உயிரினங்களையும் நீங்கள் மனசில் வச்சிங்க. ஸோ நம்ம மட்டும்தான் வந்து உயிரினம் கிடையாது, மற்ற எவ்வளோ ஜீவராசிகள் இருக்குது அவங்களுக்கு இந்த சவுண்டு வந்து அவங்களோட உயிர் ஆற்றலை சிதைக்குது. அதனால் பாதுகாப்பான தீபாவளியாக கொண்டாடுங்க, உணவுகளும் கட்டுப்பாடோடு இருங்க, அதுதான் வந்து மிகச்சிறந்த ஒரு விஷயமா இருக்கும். ரொம்ப நன்றி டாக்டர். அதாவது தலைப்பு வந்து தொடங்கும் போது இந்த பேட்டி எப்படி தொடங்கப்பட்டதுன்னா கொரோனா தீபாவளின்னு, ஆனால் உங்களுடைய பதில் வந்து அந்த கொரோனா தீபாவளிங்கிற கான்செப்டை மாற்றி மனிதநேய உள்ள ஒரு மனிதநேய தீபாவளிங்கிற ஒரு மாதிரி ஒரு வடிவத்துக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க. உங்களுடைய பேட்டியில் நிறைய புது விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து மக்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பாக வந்து குடிசையில் இருக்கிறவங்க பாதுகாப்பாக எப்படி வந்து தீபாவளியை கொண்டாடுனா, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து தண்ணியை வந்து ஊற்றி நம்ம தயார்படுத்தணும். அதே மாதிரி தீபாவளின்னு கொண்டாடும் போது ஒரு கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணி நமக்கு அந்த தீபாவளியை எப்படி கொண்டாடணுங்கிற விழிப்புணர்வை மக்களுக்கு கொண்டு போகணும். இந்த மாதிரி நிறைய செய்திகளை வந்து இந்த பேட்டியில் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இந்த இங்கே கொண்டு ஒவ்வொரு விஷயங்களும் வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஒரு முக்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து அவர்களுடைய மனசில் ஏற்படுத்தும் நாம் நினைக்கிறோம். இந்த பேட்டியை நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். அனைவருக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்தவர்களுக்கு நன்றி. தீபாவளி வாழ்த்துக்கள்.